Hello all, welcome and welcome back to my channel Aathvi Creations. So iniki nama vandu Aari embroidery tutorial dhaan paakaporum. So the buttonhole stitch eppadi porradhu abingiradha indha video la nama paakaporum. Poduva buttonhole stitch concept vandu general ah eppadi porradhu abingiradha adhu na enoda videos la na upload pannirpen. இது எப்படி அப்படினா ஒரு ப்ளவுஸ்ல ஒரு டிசைன் வரப்போ பட்டன் ஹோல் ஸ்டிட்சை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ நான் இதுக்கு என்ன நீடில் எடுத்துக்கறீங்கன்னா as usual துலிப் பிராண்ட்ல இருக்க 23 சைஸ் நீடில் அண்ட் silk thread சேம் கலர் silk thread வந்து எடுத்துக்கறேன். சோ இந்த மாதிரி ஒரு சின்னதா ஒரு காம்பு மாதிரி போட்டுருக்கேன். சோ இப்போ அந்த ரெண்டு silk thread-ஐயும் நம்ம வந்து knot போட்டு எடுத்துக்கறோம். சோ இப்போ என்ன செய்றேன் அப்படினா இப்போ அந்த டிசைனுக்கு வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் செயின் ஸ்டிட்சை இந்த டிசைன் ஃபுல்லாக நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பவும் சொல்கிறது தான் நீட்டில் வந்து 90 டிகிரியில் யூஸ் பண்ணணும் அண்ட் சில்க் த்ரெட்டில் ஜென்ட்லாக ஹேண்டில் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து அழகாக வந்து டில் பண்ணிங்கனாலே ரொட்டேட் பண்ணி வந்துடும். ஸோ பொதுவாக பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருப்போம் இல்லையா, இப்போ இந்த பட்டன் ஹோல் அப்ளிகேஷன் ஓரியன்ட் ஸோ இதை நீங்கள் ப்ளவுஸ்லலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த செயின் ஸ்டிச் போடுறது அப்படியே மேலேருந்து கீழே போடலாம் இல்லை கீழேருந்து மேலே போடலாம், அது வந்து உங்களோட விருப்பம் தான். ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு செயின் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம அந்த லைனுக்கு போட்டுக்கிறோம். ஸோ எதுக்கு அப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச் போடும்போது நமக்கு ஒரு பேஸ் லைன் இருந்தால் தான் நம்ம அழகாக ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பேஸ் லைனை வந்து போட சொல்கிறதுக்கு காரணம். ஸோ நீங்கள் சில்க் த்ரெட்டை ஜென்ட்லாக ஹேண்டில் பண்ணாலே உங்களுக்கு ஈஸியாக வந்து சில்க் த்ரெட் வெளியில் வரும். ஸோ நிறைய பேர்த்துக்கு பிகினர்ஸ்க்கு உள்ள டிஃபிகல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சில்க் த்ரெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நாட் போட்டுக்கிறேன். கண்டினியூஸாக வந்து போடலை, நாட் போட்டுட்டு திருப்பி வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கனெக்டிவிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்க. ஸோ அந்த எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக கூட இருக்கும். ஸோ இப்போ என்ன செயின் ஸ்டிச்சை அதே மாதிரி மேலே எப்படி போட்டோமோ அதே மாதிரி அழகாக வந்து இதே மாதிரி இந்த கர்வ்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படிங்கிறது, கர்வ்ஸில் எப்படி செயின் ஸ்டிச் போடுறது அப்படிங்கிறது நான் பிகினிங்கில் வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். எப்படி ஷார்ப் அதாவது கர்வ்ஸில் வந்து எப்படி ஷார்ப் வச்சு திருப்புறது அது மாதிரிலாம் வந்து வீடியோஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோலேயே விசிபிளாக தெரியும் நினைக்கிறேன் மேலே பண்ணுறதும் அதே மாதிரி கீழே வந்து அந்த த்ரெட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ அவள் தான் ஒரு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம பட்டன் ஹோல் ஸ்டிச் போட போகிறோம். பட்டன் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்புக்கு ஃபஸ்ட்டு அதே மாதிரி அடுத்த காம்புக்கு அப்படின்ட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நீடலில் போடும்போது இந்த பட்டன் ஹோலுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோன்னா இந்த சீப்பு தையல்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. சீப்பு சீப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ பட்டன் ஹோல் கான்செப்ட்னா ஒரு லாங் ஸ்டிச் போட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாக்கு. அந்த லாக் எங்கே போடுறீங்கன்னா நம்ம ஒரு பேஸாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லை செயின் ஸ்டிச்சு, அங்கே வந்து ஒரு அப்படியே இழுத்து ரிவர்ஸ் இழுத்து ஒரு லாக் போட்டுக்க வேண்டியதான். ஸோ லாங்காக ஒரு ஸ்டிச்சு ஒரு லாக்கு, அங்கேயே சார் ஒரு லாங் ஸ்டிச்சு அப்படியே ஒரு லாக்கு, லாங் ஸ்டிச்சு அப்படியே பண்ணிக்கணும். ஸோ இங்கே த்ரெட்டு வந்து பிரியும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பண்ணணும். ஒரு லாங் ஸ்டிச் போட்டு ஒரு லாக் போட்டுக்கணும். ஸோ இது பார்க்கும்போது அப்படியே முள்ளு முள்ளு முள்ளாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த ஸ்டிச்சை. ஸோ இந்த ஸ்டிச்சும் இல்லாமல் நம்ம நிறைய ஸ்டிச்சை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆரியில் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம கற்றுக்கிறது மட்டும் இந்த ஸ்டிச் அப்படின்னு கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டிச்சு எங்கே அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ வந்து ஒரு அப்ளிகேஷன் ஓரியண்டாக வந்து பார்த்துக்கிட்டு இருந்தால் அது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்செல்லாம் சில பேத்துக்கு எங்கே அப்ளை பண்ணுறதே தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் பட்டன் ஹோல் ஸ்டிச் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் இதே காம்பை வந்து ஈவன் வெறுமனை பிளெயினாக ஒரு ஸ்டோன் செயின் யூஸும் ஃபில் பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு பேரடோட ஸ்டிச் வச்சு பண்ணலாம். நாலாவது ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பட்டன் ஹோல் ஸ்டிச்சே நீங்கள் வந்து எம்டியாக யூஸ் பண்ணலாம். இந்த சாதாரணமாக அந்த த்ரெட் ஒர்க்கெல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் அந்த ஒர்க்ஸ் வச்சு செய்கிறதை விட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிராண்டாகவே லுக் கொடுக்கும். ஸோ நம்ம போட 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 நாங்கள் அப்படியே நம்ம வந்து திருப்பிக்கணும்.
ஸோ நமக்கு அந்த பேஸ் லைன் இருக்கு இல்லையா, அதில் வந்து ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாக் கொடுத்துக்கணும். அவ்வளோதான், லாக் கொடுத்துட்டு அப்படியே ஒரு லாங் ஸ்டிச்சு, அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாக்கு. ஸோ பட்டன் ஹோல் ஸ்டிச் ஆனாலே ஒரு லாங் ஸ்டிச், அப்படியே ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாக்கு, அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கண்டினியூஸாக நான் ஏன் பண்ணலை அப்படின்னா, கண்டினியூஸாக அப்படியே போயிட்டு அப்படியே பண்ணுறதை விட ஒவ்வொரு காம்புக்கும் தனித்தனியாக பண்ணும்போது தான் அது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னோட கொடுத்துட்டேன். ஸோ லைட்டாக தூக்கிட்டு இருக்கியா, அதை வந்து நீங்கள் என் கடைசியில் வந்து கட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அதே மாதிரி இல்லைனா அந்த கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்து மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு லாங் ஸ்டிச், அப்படி ரிவர்ஸ் எடுத்து ஒரு லாக்கு, ஒரு லாங் ஸ்டிச் அப்படி ரிவர்ஸ் எடுத்து லாக்கு, லாங் ஸ்டிச் ரிவர்ஸ் எடுத்து அப்படி லாக்கு. ஸோ ஸ்டிச் வந்து என்னோடய கை நல்லாவே மறைச்சிட்ருக்கு. ஸோ உங்களுக்கு வேறு ஆங்கிளில் காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லதான், ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு லாக்கு, திருப்பி ஒரு லாங் ஸ்டிச்சு ஒரு லாக்கு. ஸோ இப்படி இந்த மாதிரி கொஞ்சம் அந்த பேஸ் லைனை விட்டு தள்ளி போயிடுச்சுன்னா ஒரு சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறேன். திருப்பி எப்போ போல் அசிஷியல் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா டில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துகிட்டே இருக்கலாம். லாங் ஸ்டிச், ஸோ ஒன்ஸ் நீங்கள் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டினியூட்டி ஈஸியாக இருக்கும். லாங் ஸ்டிச்சு லாக்கு, லாங் ஸ்டிச்சு லாக்குன்னு சொல்லிவிட்டு. ஸோ நமக்கு பிரச்சனை எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த டில் பண்ணுற அந்த டேர்னிங் கிட்ட தான் வந்து ப்ராப்ளம் வரும். அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உட்காந்து போட்டிங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஈஸியாகவே வந்துடும். ஸோ அவ்வளோதான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இதோடு வந்து நான் என் பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுக்கு மேலே போட்டோன்னா மேலே அந்த வர அரும்பு வந்து தெரியாமல் போயிடும். ஸோ லாக் போட்டாச்சு, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து நம்ம எங்கே வேணாலும் நம்மளோட டிசைனில் வந்து அப்ளை பண்ணலாம். இது ஒரு சின்ன கான்செப்ட் தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ப்ளவுஸில் வெறுமனை நெக் போர்ஷனில் இந்த மாதிரி மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் வந்து இந்த எட்ஜ் கரெக்டாக வர இடத்துல வந்து திருப்பி பார்டர் லைன் கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஒரு டிசைன் மட்டுமே போதும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.